கர்த்தருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் எரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கு உண்டான அதிசாரமாக சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். இந்த 3 மாத காலங்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படின்னாலே பல கஷ்டங்கள், இந்த 10 வருடமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன், பல கஷ்டங்களை வந்து அனுபவிச்சு என்ன பண்ணுறதுனே இல்லாமல் கண்ணு நம்ம பதிவுலெல்லாம் பார்த்துட்டோம்னா ரத்த கண்ணீர் தான் நாங்கள் வடிக்கணும், எங்ககிட்ட எதுவுமே இல்லை, உயிரத்தோடு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விருச்சிக ராசியிலையும் நல்லா இருக்கிறோம், பரவாயில்ல, தடைகள் வந்தாலும் நாங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி தான். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல வச்சு நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 100% பலிதமாகும். இதை வந்து நம்ம விருச்சிக ராசிக்கும் எடுத்துக்கலாம், விருச்சிக லக்னத்துக்கும் இரண்டுக்குமே பொருந்தும். பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு தசாபுத்தி பலன்படிதான் இத நான் சொல்லக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ விருச்சிக ராசிக்கு இப்ப கேது மாறுறாரு, கேது வந்து துலாத்துக்கு வரப்போறாரு. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வந்து 3 வீட்டுல இருந்து சனி பகவான் 4 வீட்டுக்கு போறாரு. அப்போது 3 வீட்டுலேருந்து 4 வீட்டுக்கு போனாலும் சனி பகவானுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு மேலே இருக்கும். ஸோ குருவினுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு மேலே இருக்கும் பொழுது பார்வையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 3 வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் 3 ஒரு பாவி இருந்தால் பல வகையில் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு ஒரு விதி. அப்போது 3 இடத்துல சனி பகவான் இருந்தது, இப்போ 4 வீட்டுக்கு போகிறார். ஸோ 4 வீட்டு சனி பகவான் பழைய வீடு வாங்கி கட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பழைய வண்டி, பழைய சனினாலே பழையது, வயதானது இப்படிங்கிறது எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஐடியாஸ் இருந்ததா, ஸோ இந்த டைம்ல மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனியினுடைய பலம் எப்படின்னு பார்த்துட்டு இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனம் ரொம்பவுமே தெளிவாயிரும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஓகே, நம்ம இப்போ வந்து நார்மலாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியக்கூடிய அமைப்பை இந்த ஒரு 2-3 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சனி மாறுறப்போ நிச்சயமாக அதை கொடுத்துட்டு தான் போவார். முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். உறவு முறைகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நண்பர்களை நம்பாமல் இருக்கிறது, உறவினர்களுக்காக எதுவும் நீங்கள் உதவி பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஏன்னா 4 சனி இருந்தாலும் பரவாயில்ல, குரு வந்து 5 வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு அது பாதகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக செயல்பட வேண்டும். குடும்ப ஒற்றுமை ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க, கணவன் மனைவிக்கு பிரச்சனையே இல்லைங்க, நிறைய டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா கேது லக்னத்தில் ராகு 7 டைவர்ஸ் ஆனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபம், அதே மாதிரி விருச்சகம், மேஷம், துலாம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கிளைண்ட்ல நம்ம பார்க்கக்கூடியதில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி முதல் ராசி விருச்சகம், 2 ராசி ரிஷபம். இவங்களுக்கெல்லாம் கும்பத்துக்கு உட்காரவே முடியாது, எங்கே போனாலும் ஒரு நிம்மதியே இல்லை, எங்களுக்கு இடமே இல்லைங்க இருக்கிறதுக்கு கூட, எங்களுக்கு நிம்மதிக்குன்னு ஒரு இது கூட இல்லை, கோவிலை தவிர எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனியாகட்டும் ராகுக்கு எது விலகி குருவினுடைய பார்வை இவங்க விருச்சிக ராசிக்கு மேலே வரும் பொழுது அத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரிலீஃப் ஆகி நீங்க இப்ப சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கே அதிகமாகிறது உங்க கண் கூடவே தெரியும். சுய மரியாதை கிடைக்கும். போற இடத்துல பேரும் புகழும் இருக்கு, நீங்க இருக்கிற இடம் செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். லாபங்கள் எப்போ போல உங்களுக்கு, அதாவது இப்போ லாபங்கள் குறைவாக இருக்குது, நிறைய வேலைகள் நிறைய பேர் வேலை விட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த வரக்கூடிய காலங்களில் வேலையில் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும், லாபமும் நல்லா இருக்கும். வேலைக்கு போகிறோம், எங்களோட உத்தியோக ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உத்தியோகஸ்தானத்துக்கு 6 இடத்துல ராகு வரும்போது ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த டைமில் போகும்பொழுது கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு உங்களோட இஷ்டப்படி தான் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூட உங்களுக்கு இருக்குது. இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப நாளாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இப்போது அந்த சந்தோஷங்களும் அந்த மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. பொதுவாக போதும், விருச்சிக ராசிக்கு தசாபுத்தியே வந்து பெருசாக வேலை செய்யலாம். கோச்சரம் நல்லா இருக்கும், கோச்சரம் நல்லா இருக்கும்பொழுது 15-20% நீங்கள் நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தசாபுத்தியும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு உங்களுடைய இருள் விலகி
ஒரு சந்தோஷமான ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய காலத்துல இருக்கு. ஏன்னா 3 மாசங்கும் பொழுது உங்களுக்கு மறுபடியும் மகரத்துக்கு வந்துருவார். இப்ப மகரத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் 1 வருஷம் 1.5 வருஷ காலங்கள் எல்லாம் நிம்மதியா பெருமூச்சு விட்டு நீங்க என்னென்ன சேஃப்டி அமௌண்ட் சேவ் பண்ணணுமோ அதெல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. குடும்பத்துக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நிரந்தரமா வெற்றிகள் கிடைப்பதற்கு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளும் பல தடைகளும் உடைத்தெறிந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.